Hallelujah. ஆண்டவரே நாமமயமே பெறுவதாக. Amen. ஆண்டவரே வார்த்தையிலே சங்கீதத்தின் புத்தகம் 149வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். Hallelujah. Amen. Hallelujah. ஆண்டவரே உயர்த்துகிற துதி அவர்கள் வாயில் இருக்கும். Amen. Hallelujah. இன்னைக்கு எல்லாரும் அமேன் உலகமே ஆண்டவர் உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அமேன் நாமும் அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுகிறோம். அமேன் ஆண்டவரை உயர்த்தும் துதி இன்றைக்கு நம்முடைய வாயில் இருக்கும். அமேன் ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி சந்தோஷமா கம்பீரமாய் ஆண்டவரை நம் மகிமைப்படுத்தணும். நம்மளுக்கு தெரிந்த சில பாடலை நம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நம் உயர்த்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அமேன் மரித்தே உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த பாடலை நம் பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம்.
ஹalleluya 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 இயேசு மரித்தார் ஆனாலும் இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார் ஆமென் ஹalleluya இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் உள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாடுகிறார் ஆமென் ஹalleluya ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக ஆமென் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் ஆமென் அப்படியே பாடுகிற வேளையில நாம் எழும்பி நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம் உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே இந்த பாடலை சேர்ந்து கரங்களை தாட்டி சந்தோஷமாய் நாம் பாடுவோம் ஆண்டவர் நம்மளுக்காக உயிர் தெளிந்தார் அவருடைய உயிர் தெளிதல் தான் நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரமாக இருக்கிறது சந்தோஷமாய் நாம் கொண்டாடுவோம் எழுந்தவனம் தேவனே பாதாளம் ஜெயித்தவனம் இயேசுவே உயிரோடு எழுந்தவனம் தேவனே பாதாளம் ஜெயித்தவனம் இயேசுவே உயிர்த்தார் மரணம் ஜெயித்தார் உயிர்த்தார்
இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் எங்க மத்தியிலே ஆசீர்வாடுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சர்வ வல்லவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஆன்மீக தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏ வாதி தேவன் நீங்க, கத்தாதி கத்த நீங்க, இரட்சகர் நீங்க, கண்மலை நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அரிசுத்தரே உமை நாங்கள் துதிக்கிறோம், அவியானவரே உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹவுரே ஹல்லேலூயா. இங்க ஜெய கிறிஸ்து ஆண்டவரே. ஹவுரே ஹல்லேலூயா ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹவுரே ஹல்லேலூயா. பிசாசு நினைத்தான் ஆண்டவரே இங்க மரித்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைச்சான், ஆனால் ஆண்டவரே நீர் வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே. நீர் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஒருவராய், இதுவரைக்கும் சரித்திரம் கண்டிராத தேவனாய் உயிர் தெரிந்தவர. உமை நாங்கள் துதிக்கிறோம்.
Are you Lord?
கரங்களை சாட்டி ஆண்டவரே பயப்படுத்தும் glory hallelujah 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 amen hallelujah hosanna amen hallelujah hosanna praise the lord கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் ஜீவிக்கிறார் என் இயேசு அமேன் அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அமேன் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அமேன் மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை கல்லறை கட்டி காக்க முடியவில்லை யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஆண்டவருக்கே மகிமை இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1-7 வசனங்கள் மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1-7 வசனங்கள் இன்னைக்கு ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது ஆகவே ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக வந்திருக்கோம் கை உயர்த்துங்க ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவங்க ஓகே காட் பிளெஸ் யூ கூட்ட இந்த கூட்டத்தின் முடிவில் ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரைஸ்லாம் இப்போ மத்தேயு 28வது அதிகாரம் 1-7 வசனங்களை நாம் வாசிப்போம் படிங்க யாராவது ஒருத்தர் படிங்க இந்த வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் ஆமென் அல்லேலூயா அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் ஆமென் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க அவர் இங்கே இல்லைன்னா அந்த கல்லறையில் நீங்கள் கல்லறையில் தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஸ்திரீகளை பார்த்து தேவ தூதர்கள் சொல்கிறார் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் ஆண்டவர் அவருடைய பாடு மரணங்கள் உயிர்த்தெழுதலை குறித்து 9 முறை அவரே சொல்லியிருக்கிறார் என்று வேத அறிஞர்கள் அவர்கள் சொல்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவரே அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து 9 முறை சொல்லியிருக்கிறாராம் ஆகவே அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் ஆமென் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்ன காரியம் அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் சீக்கிரமாக போய் அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுங்கள் அல்லேலூயா அவர் உயிரோடு எழுந்தார் அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார் சீக்கிரமாய் போய் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் சீக்கிரமாய் அறிவிக்கப்பட வேண்டும் நிறைய பேருக்கு சீக்கிரமாய் அவருடைய உயிர்த்தெழுதல் அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ப்ரூஃப் நம்ம பார்த்தோன்னா ப்ரூஃப்னா என்னது ஆதாரம் ஆதாரம் என்னன்னு சொன்னால் த டெஸ்டிமனி ஆஃப் தி ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்களுடைய சாட்சி 28வது அதிகாரம் 5-6 வசனங்களில் மத்திய 28வது அதிகாரம் 5-6 வசனங்களில் என்னது அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் தேவ தூதர்கள் அங்கே சாட்சி சொல்கிறார்கள் அடுத்தது அதுக்கு ப்ரூஃபு எம்டி டூம் காலியான கல்லறை அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது எத்தனையோ மகான்கள் வந்தார்கள் அவர்கள் எல்லாரும்
நல்ல பாதர் போதனைகள் போதித்தார்கள். அவர்கள் எல்லாரும் கலரையும் மூடியிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கலரை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எம்டி டூம்ப் இஸ் அ ப்ரூஃப் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்காக. அமேன். அதுக்கப்புறம் இந்த டெஸ்டிமனி ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலர்களுடைய சாட்சி. அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அப்போஸ்தலர்களுடைய சாட்சி அவருடைய உயிர்த்தெழுதலை அறிவிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுடைய நோக்கம், த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் ரெசரக்ஷன், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நோக்கம்தான் என்ன பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 15:17. 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆகவே நம்மளை பாவத்திலிருந்து விடுவிக்கத்தான் இயேசு கல்வாரி சிலுவைக்கு போனார். ஆமென். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்குது. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததுனால முழுவதுமாக நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் ஆமேன் பெருகுகிறது. அவர் உயிரோடு எழுந்தார். இன்னொரு வசனத்தையும் கூட பார்ப்போம். Romans 4:25. Romans 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டார். அவர் நீதிமானாக்க நாம் அவர் எழுப்பு அவர் உயிரோடு எழும்பினதுனால நாம் நீதிமானாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை நீதிமானாக்குவதற்காக அவர் எழுப்பப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Romans 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் அங்கே ஒரு பெரிய நிரூபணம் ஆயிடுச்சு. அவர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் இது சம்பந்தமாக. Romans 8:11. Romans 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களையும் நீக்கி சாவுக்கேதுவான உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரங்களை என்ன பண்ணுவார்? உயிர்ப்பிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சிலரை சந்தித்து அவர்களை பார்த்து சொன்ன சில வார்த்தைகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பார்ப்போம். Yohan 20:15. Yohan 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே அந்த ஸ்திரீகளை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று
அவர் கேட்கிறார் ஏன் அழுகிறாய் நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஸ்திரியே ஏன் அழுகிறாய் யாரை தேடுற எதுக்காக இந்த கல்லறைக்கிட்ட வந்த அவர் தான் இங்கே இல்லையே அல்லேலூயா அவர் இங்கே இல்லை அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் இனி நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை அவர் உயிரோடு இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த ஸ்திரீகளை பார்த்து கேட்டார் இன்னுமாய் நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 28:10 நம்ம படித்தோம்னா மத்தேயு 28:10 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை அதாவது பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் ஆகவே இந்த சகோதரிகள் அவருடைய சூழ்நிலையில் ரொம்ப பயந்திருந்தார்கள் அவள் வந்து பார்க்கும்பொழுது ஒரு தேவதூதன் அங்கே இறங்கி கல்லை புரட்டி தள்ளி அது மேலே உட்கார்ந்து அவர் சொல்லுகிற காரியங்களெல்லாம் பார்த்தார்கள் இது ஒரு ஒரு பெரிய ஷாக் அவங்களுக்கு ஒரே பயம் அவங்களுக்கு அப்போது இங்கே ஆண்டவர் இயேசு அங்கே வந்து சொல்கிறாரு அவளை நோக்கி சொல்கிறாரு பயப்படாதிருங்க அல்லேலூயா தைரியமாக இருங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறி கொண்டிருக்கு நீங்கள் போய் என்ன பண்ணுங்க என் சகோதரர்களுக்கு அதை அறிவியுங்கள் சீக்கிரமாக போய் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவியுங்கள் அல்லேலூயா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்த நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது சீக்கிரமாய் போய் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிவியுங்கள் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம் அடுத்ததாக யோவான் சுவிசேஷம் 20:26 யோவான் 20:26 பாருங்க மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அங்கே வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் அல்லேலூயா அவர் தான் சமாதானத்தை கொடுக்கிறவர் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல ஆமென் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார் ஆகவே அந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆமென் ஆகவே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த கலங்கின நிலைமையில் இருந்தவர்களுக்கு சமாதானத்தை கூறினார் என்று பார்க்கிறோம் உங்களுக்கு அன்றைக்கு அவங்களுக்கு மாத்திரம் இல்லை இன்றைக்கு உங்களுக்கும் சொல்கிறாரு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார் பயப்படாதேன்னு சொல்கிறாரு அழாத ஏன் அழறன்னு கேட்குறாரு அழாத அல்லேலூயா இயேசு உயிரோடு இருக்கிறார் இயேசு மரித்து போன இயேசு மரித்தார் ஆமென் அடக்கம் பண்ணப்பட்டார் 3வது நாள் உயிரோடு எழுந்தார் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் நீ கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்தது நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 20:27 யோவான் 20:27 படிங்க பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார் தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார் அவிசுவாசியாக இருக்காது அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவிசுவாசியாக இருக்காது அதாவது தோமா சொன்னார் அதாவது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று மற்ற சீஷர்கள்லாம் வந்து சொல்லும் பொழுது தோமா சொன்னார் நான் நம்ப மாட்டேன் நான் நிச்சயமாக அவருடைய கை அந்த காயத்தெல்லாம் தொட்டு பார்த்து அவருடைய விழாவில் ஏற்பட்ட காயத்தெல்லாம் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னார் அதனால தான் 8 நாளைக்கு பிறகு திரும்பவுமாக ஆண்டவர் தோமா இருந்த போது அங்கே வந்து காட்சியளித்து அவர்கள் நடுவே வந்து நின்று என்ன சொன்னார் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி தோமாவே என்னை தொட்டு பாருன்றார் தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லும்போது தோமா சொல்கிறாரு என் தேவனே என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்கிறார் அப்போ ஆண்டவர் சொல் தோமாவே நீ என்னை பார்த்து விசுவாசிக்கிறேன் ஆனால் காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள்
பாக்கியவான்கள் என்று சொல்றோம். உங்களை என்னையும் பத்தி சொல்றாரு. நம்ம நேரம் பார்க்கல, நம்ம எல்லாத்தையும் காணாதிருந்து விசுவாசிக்கிறோம்ல, நம்மளை ஆண்டவர் பாக்கியவான் சொல்றார். அல்லேலூயா. காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். தோமாவை சம்ம ரொம்ப கம்மியாக எடை போட்டுற முடியாது. தோமா ஆண்டவருடைய 12 சீஷர்கள் ஆண்டவரை தொட்டு பார்த்தவர். உறுதியாய் அவர் ஆண்டவரை விசுவாசித்து அவர் ஊழிய பாதையில் ஊழியம் செய்து அவர் இந்தியாவுக்கு வந்து சென்னைக்கு வந்து சென்னையில் இந்த சின்னமலை பகுதியில் அவர் ஊழியம் செய்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. சின்ன மலை பகுதியில், சின்னமலைக்கும் இதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? அன்றைக்கெலாம் பஸ்லாம் இல்லை, ஒருவேளை நடந்தே கூட என்ன பண்ணியிருக்கலாம். அன்றைக்கெலாம் நடந்து எத்தனை கிலோமீட்டர்லாம் நடப்பாங்க. இப்போவும் ஊர்லெலாம் போனீங்கன்னா இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குன்னு வாங்க. பக்கத்தில்னா எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் இருக்கும். அவங்க பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆகவே நமக்கெல்லாம் இங்கே பக்கத்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கே நமக்கு கால் வலிக்கும். ஆனால் அது அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, அவ்வளோ தூரம் அவர் பயணம் பண்ணி ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன பண்ணியிருக்க முடியும், செய்திருக்க முடியும். ஒருவேளை இங்கே கூட அவர் வந்து இந்த பகுதி, இந்த பகுதியெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அப்போது முள்ளுக்காடாக இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? ஒரே முள்ளுக்காடாக இருந்திருக்கும். அதிகமாக சாராயம் காய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? இந்த ஊர் சாராயம் காய்ச்சிற ஊர் தானே. என்றாலும் ஆண்டவர் கர்த்தர் நல்லவர் இல்லையா? அற்புதமாக இந்த தோமா இப்போ வந்து இந்த பகுதியிலெல்லாம் ஊழியம் செய்து செய்திருக்கக்கூடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கர்த்தர் ஒரு சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த தோமா, அந்த சாந்தோம் பகுதியில் அவரை என்ன பண்ணிட்டாங்க, அவரை ஈட்டியில் கொன்று போட்டாங்க. அங்கே ஒரு கோதுமை மணியாக அவர் இரத்தம் சிந்தி அங்கே மறித்தார். அவர் அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. எங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க? சாந்தோமில். அவருடைய கலர் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருத்தர் தோமா. அந்த தோமாவுடைய கலரு சாந்தோமில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். சாந்தோமில் அந்த பெரிய ஆர்சி சபை இருக்குது. அந்த ஆர்சி சபைக்குள்ளே தோமாவினுடைய கலரு இருக்குது. ஆகவே இப்படி ஆண்டவருக்காக அந்த கோதுமை மணியாக அந்த இடத்துல அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். கோதுமை மணியானது செத்ததே ஆகில் அது என்ன பண்ணும், மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து இந்த சென்னை பட்டணத்தில் நம்ம ஊரில் ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தி மரித்தார் தோமா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த தோமாவை பார்த்து தான் சொன்னார், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். ஆகவே ஒரு விசுவாசியாக இருந்தீன்னா நீ நிறைய கர்த்தருக்காக சாதிக்க முடியும். அல்லேலூயா. இந்த தோமா அவிசுவாசியாக இல்லாமல் விசுவாசியாக இருந்தபடினால் என்ன பண்ணார், நிறைய தேவனுக்காக சாதனை படைத்தார் என்று படிக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு அவிசுவாசியாக இல்லை, விசுவாசியாய் ஆண்டவருக்காக ஜீவிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது யோவான் சுவிசேஷம் 20:21-22. யோவான் சுவிசேஷம் 20:21-22 படிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, ஆண்டவர் இங்கே பார்த்து அவர்களை என்ன பார்த்து என்று சொல்றாரு, பிதா என்னை அனுப்பின சீஷர்களை பார்த்து சொல்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். எங்கே அனுப்புகிறாரு? உலகமெங்கும் போங்க. மார்க்கில் சொல்கிறாரு, மார்க்கு சுவிசேஷம் 16:15-16 நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்கள், பிரசங்கம் பண்ணுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன், இங்கே இருக்கிற சேர்லாம் கொஞ்சம் பின்னாடி போடுங்க ப்ளீஸ். இங்கே இருக்கிற சேர்லாம் கொஞ்சம் பின்னாடி ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, 2-3 எடுத்துகிட்டு போங்க. இங்கே இருக்கிற காலி இருக்கிற சேர் எடுத்துகிட்டு போங்க. ஸ்தோத்திரம். நல்லா பின்னாடி கொண்டு போய் போடுங்க.
ஆகவே ஆண்டவர் இங்கே பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். எங்கே அனுப்புகிறார்? உலகமெங்கும் போங்க. உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்கள்? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அதுக்கு முன்னாடி, உலகமெங்கும் போகிறதுக்கு முன்னாடி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அமேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றால் மாத்திரமே வல்லமையாய் ஆண்டவர் ஊழியம் செய்ய முடியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலேயும் யூதேயாவிலேயும் சமாரியாவிலேயும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் பெற்று தான் ஊழியம் செய்யணும். ஆகவே மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் பெறணும், அதுக்கு பிறகு அபிஷேகம் பெறணும், அதுக்கு பிறகு ஊழியம் செய்யணும். இப்படி தான் நம்ம கர்த்தருக்குள்ளே வளர முடியும். ஒரே ஸ்டேஜில் இருக்கக்கூடாது, ஒரே நிலைமையில் நாம் இருக்கக்கூடாது, வளர்ந்துக்கிட்டே வரணும். முதல்ல மனம் திரும்பணும், அதுக்கு பிறகு ஞானஸ்தானம் பெறணும், அதுக்கு பிறகு அபிஷேகம் பெறணும், அதுக்கு பிறகு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், சாட்சியாக ஜீவிக்கணும், ஊழியம் செய்யணும், தேவனை மகிமைப்படுத்தணும். இப்படி இருந்தால் தான் நம்ம கர்த்தருக்குள்ளே தொடர்ந்து வளர்ந்து வந்து கொண்டே இருக்க முடியும். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி அவர்கள் பரிசுத்தாவின் பெற்றுக்கொள்ளும்படி அவர் செய்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் கூட நாம் படிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 54:50-51. லூக்கா சுவிசேஷம் 54:50-51 படிங்க. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர் தம்முடைய கைகளை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அடுத்து தொடர்ந்து படிங்க. அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போதே அவர் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதனுடைய இன்னும் எக்ஸ்டென்ஷன் நம்ம எங்கே பார்க்கணுன்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:9 படிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:9 பிறகு இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் ஆசீர்வதித்து கொண்டே அவர் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் வந்து அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று. ஆமா, வானத்திலிருந்து வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து இவங்க அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் திரும்பி திரும்பி அந்த வசனத்தை போடுங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:11 படிங்க, போடுங்க. அப்போஸ்தலர் 1:11
எழுந்தருளிப்போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே வானத்துக்கு ஏறி போனார். அப்போ அங்க தேவ தூதர் வந்து சொல்றாங்க, எப்படி உங்க கண்களுக்கு முன்பாக அவர் வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல். அவர் வருகிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கு. சிலருக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம், ஏன் இவ்வளவு நாளா இன்னும் வராம இருக்கிறார்? வருவார் வருவார்னு அந்த காலத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஆண்டவர் வரவில்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கு பேதுரு பதில் சொல்கிறார் பாருங்க, 2 பேதுரு 3:9 போடுங்க. 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். தாமதிக்கிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தம், அவர் வருவேன்னு சொன்ன வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருத்தரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவர் இப்போ வந்துட்டார்னா நம்ம என்ன பண்ண முடியாது? அவரோடு கூட போக முடியாது. ஆகவே நம்ம ஏன்னா நம்ம தகுதி இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆகவே தான் அதெல்லாம் பார்க்குறாரு, அங்கேருந்து பார்க்குறாரு. இவ்வளோ பேர் சபைக்கு போகிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் தூக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் என்ன இல்லை, என்னோட கூட இல்லையே, என்னை சந்திக்க ஆயத்தமாக இல்லையே அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு. வெளியில் இருக்கிற மக்களையும் பார்க்குறாரு, ஆலயத்தில் இருக்கிற மக்களையும் பார்க்குறாரு. ப்ரிப்பேர்டாக இல்லை, அதனால் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவர் வந்தார்னா நிறைய பேர் கைவிடப்படுவாங்க, நிறைய பேர் விடப்படுவாங்க. அப்படியே நிறைய பேர் விடப்பட்டாங்கன்னா அது அவருடைய சித்தம் இல்லை, எல்லாரும் அவரோட வரணுன்றது அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் ஆயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காகத்தான் தாமதம் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால் நம்ம மனம் திரும்புவோம், ஆண்டவருடைய வழியில் நடப்போம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்வோம், ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணிப்போம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர பிள்ளைகளாக வாழ்வோம். அல்லேலூயா. அவர் வரும்போது சந்தோஷமாய் ஆமேன் வாரும் இயேசுவே என்று கூப்பிடக்கூடிய ஆயத்தமான ஒரு நிலைமையில் இருப்போம். அப்படி இருப்போம்னா நிச்சயமாக ஆண்டவர் வரும்பொழுது சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தார ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், உம்மை நோக பண்ணினேன், உம்மை வேதனைப்படுத்தினேன், அதையெல்லாம் மன்னியும் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? எழுமையாக நிற்போம். நம்ம எல்லோரும் எழுமையாக நிற்போம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, அல்லேலூயா, ஆண்டவருடைய வருகை எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அவர் அப்படியே திரும்ப வருவார், வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான அடையாளங்களாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏன் அவர் தாமதம் பண்ணுறாரு? உனக்காகத்தாம்மா, உனக்காகத்தான் சகோதரா, நீ மனம் திரும்ப வேண்டும், நீ அந்த அவருடைய வருகையில் கைவிடப்படக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னை மன்னிங்க ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, என்னை மன்னிங்க, நான் என்னை முற்றிலுமாக உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன், என் குறைகளை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தை சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுதுங்க ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்கள் சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்கள் நாமத்துக்கு மகிமையாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, உங்கள் சித்தப்படி நடக்க என்னை ஒப்புக் கொடுக்குறேன், உன்னுடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா,
உம்முடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க. எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களை பலப்படுத்துங்க. அன்றைக்கு கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கும் கரங்களை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்று வெற்றியாய் வாழு, வெற்றியாய் வாழு. தோல்வியின் அனுபவம் வேண்டாம். வெற்றியாய் கர்த்தருக்குள்ளே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ உன்னை முழுவதுமாக அர்ப்பணி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னையே கர்த்தர் பயன்படுத்த போகிறார். வரும் நாட்களிலே உன் மூலமாக நிறைய பேர் கர்த்தரிடத்தில் வரப்போகிறார்கள். கர்த்தருடைய வல்லமை உன்மேல் உதிக்கிறது. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. முற்றிலுமாய் உன்னை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அற்புதரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். அற்புதமாய் நடத்தும். உயிரோடு எழுந்தீர். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். பரத்துக்கு ஏறி போயிருக்கிறீங்கப்பா. திரும்ப வரப்போறீங்க. நீ வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். குறை குற்றங்களை மன்னியும். பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தல். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்தல். நீரே நடத்து. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். 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 எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.